திருவள்ளுவர் மண்டல சார்பாகவும் அனைத்து அறக்கட்டளையின் சார்பாகவும் மற்றும் அன்பர்களின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று வாழ்த்துதலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவின் புகழ் வாழ்க. குருவே துணை எல்லாம் அல்ல இறையாற்றலை வணங்கி இந்த ஞான பாதைக்கு வழிகாட்டிய அருள் தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்களின் ஒரு பாதங்களை சரணடைந்து எமை இன்ற தாய் தந்தரை பணிந்து நல்லதொரு வாய்ப்பை எனக்கு அளித்த திருவள்ளூர் மண்டல பொறுப்பாளர்களுக்கும் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைத்து இருப்பால் மெய் என்பதற்கு சான்றோர் பெருமக்கள் பேராசிரியர் பெருந்தகைகளுக்கு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். விண் முதல் மண் வரை என்ற தலைப்புல இன்னைக்கு நாம இருக்கிறோம். விண் முதல் மண் வரையான பஞ்சபூதங்களால் ஆக்கிரிக்கப்படும் பொம்மை மனிதன். நீயும் பொம்மை, நானும் பொம்மை, நினைத்து பார்த்தால் எல்லாம் பொம்மை. நீயும் பூதம், நானும் பூதம், சேர்த்து பார்த்தால் ஐம்பூதம் என்ற ஐம்பூதங்களால் உருவானவை. இந்த ஐம்பூதங்கள் நம் வாழ்வியலில் எந்த வகையில் பங்களிக்கின்றன, அதை எந்த வகையில்தான் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம், பயனை இழந்து கொண்டிருக்கின்றோம், இதை மேம்படுத்தக்கூடிய வழிபாடுகள் என்ன என்பதை நாம் இன்னைக்கு சிந்தனை கொடுத்திருக்கோம். இதேதான் இவற்றில் பயந்து ஐந்து பூதங்கள் இவற்றை ஒன்று இல்லாவிட்டாலும் உயிர்கள் தோன்றவும் வாழவும் வழி இல்லை. அவ்வையார் சொல்லிட்டாங்க, பரமாய சக்தியில் பஞ்சமா பூதம் தரமாறி தோன்றுகிறார்கள். நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலி என்ற தொல்காப்பியர் பஞ்சபூத கலவையால் ஆனதே இந்த உலகம் என்று குறிப்பிடுகிறார். உலகத்தை சட உலகம், சுற்று உலகம் என்று இரண்டு வகையாக சொல்வாங்க. அதாவது சடப்பொருள் உயிர் பொருள், உயிரற்றவை உயிர் உள்ளவை என்று சொல்லலாம். சடப்பொருளாக இருந்தாலும் சரி, உயிர் பொருளாக இருந்தாலும் எல்லாமே ஐம்பூதர்கள் சேர்ந்து இந்த பஞ்சபூதம் நிலம் என்பது நம்ம பார்த்த உடனே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்தூலம் பருப்பொருள். நீர் என்பது அந்த நிலத்தை தோண்டினால் தெரியக்கூடிய ஒரு ஸ்தூலம். தீ என்பது காற்றுக்கு கண்ணுக்கு புலனாகும் ஒரு பருப்பொருள். காற்று என்பது மிக சூக்குமமான ஒரு சூதம். ஆகாயம் மிக நுட்பம் வாய்ந்த ஒரு சூக்குமம் சொல்வாங்க. இந்த ஐந்தும் நம்ம உடலுடன் முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம உடல்ல குறிப்பிட்டாலும் சூடு இருந்துட்டே இருக்கணும். தப்பம் கூடினாலும் குறைந்தாலுமே காய்ச்சல் இல்லைன்னா நோய்கள். தப்பம் இல்லாத உடலுக்கு வேறொரு பேர் வச்சிருவாங்க, தடலம். அதுக்கப்புறம் நீர், நம்ம உடல் இயக்கத்திற்கு நீர் இல்லை என்று உடல் இயக்க நின்று காற்று, உடல் இயக்க காற்று அவசியம். ஆகாயம் வெற்றிடம், நம்ம உடல்ல காற்று பை போன்ற வெற்றிடங்களும் நம்ம உடல்ல இருக்குது. அந்த வெற்றிடங்களும் உடலின் இயக்கத்திற்கு அமைப்புக்கும் முக்கியமானது. இப்ப இந்த உலக நிலத்தால் அமைந்தது போல இந்த உடலும் அமைந்திருக்கு. உயிர் இருக்கும் வரைக்கும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும். உடலை விட்டு உயிர் பிறந்த பிறகு மண்ணோடு மண்ணாகி, அதாவது நிலம் நிலத்தையே சேர்ந்துவிடும். அப்படி என்றால் இந்த உலகம் எதனை கொண்டு வடிவமைக்கப்பட்டதோ அவற்றை கொண்டுதான் இந்த உடலும் வடிவமைக்கப்பட்டது. இந்த உலகில் அனைத்துமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. சூரியன், சந்திரன் போன்ற கோள்களாகட்டும், மரம், மலை, வீடு, நீங்க, நான் எல்லாமே மகரிஷி சொல்லுவாங்க, வாழ்க்கை தத்துவத்துல தான், சமுதாயம், இயற்கை இந்த மூன்றும் இணைந்ததே வாழ்க்கை. எந்த ஒன்றில் சிறு அசைவு ஏற்பட்டாலும் அது இந்த அண்ட முழுக்க பரவி கொண்டிருக்கும். வாழ்க்கையை பற்றி கேள்வி எழுந்த போது மனிதன் தன்னை பற்றி அறிய ஆரம்பித்தான். மூல ஆற்றலே அண்டங்களாக பேரண்டங்களாக நிறைந்திருக்குது என்பதை உணர்ந்தான். பரமானுடன் தொடங்கி அணுக்கள் கூட்டம் கூட்டமாக பல்வேறுபட்ட இயக்கங்களாக, அண்டங்களாக, உயிரியக்க மண்டலங்களாக உருவெற்ற
தோற்ற பொருள்களாக பெற்ற மாற்றத்தை உணர்ந்த போது அப்ப அதன் முதல் நிலை ஆகாயம், அதன் அடுத்த நிலையே காற்று. ரெண்டும் மோதிக்கொண்டால் ஏற்படும் வெப்ப நிகழ்ச்சியை நிறுத்து. நீரகவாயு, பிராணவாயு என்கிற ஹைட்ரஜன் ஆக்சிஜன் குறிப்பிட்ட அளவில் சேரும் போது நீர் ஆகுது. அந்த நீருகின் அந்த நீருடைய இறுகிய நிலைதான் மண்ணு. பின்ன வரிசையில தான் தாயின் வயிற்றிலையும் பிண்டமாக குழந்தை வளர்கிறதுன்னு சொல்றாங்க. அங்கத்துல ஆகாயமே பிண்டத்துல தலைபாகமாக ஒரு குழந்தையின் மனிதனின் ஆக்கினை சக்கரத்தில் ஆகாயம் மையம் கொண்டு. காற்று பிண்டத்துல கழுத்து பகுதியாக விசுத்தி சக்கரத்தில் மையம் கொண்டு. நெருப்பு இருதயத்தில் அநாகத சக்கரத்தில் மையம் கொண்டிருக்கு. நீர் தொப்புள் பகுதியில் மணிப்பூர சக்கரத்தில் மையம் கொண்டு. மண் அடிவெற்றி பகுதியாக சுக்கில சுரோனிதத்தின் இடமாக பாதிஸ்தானத்தின் சக்கரத்தில் இடம் கொண்டிருக்கு. அப்ப அண்டத்தின் செயல்பாடு முறைக்கு ஏற்பட்ட பிண்டத்திலும் செயல்பாடுகள். இந்த பிண்டத்தில் உடலின் இயக்கம் எப்படி செயல்படுது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்று ஐந்தும் ஒன்றை ஒன்று ஈர்த்து பூமியாக செயல்படுவது போல அதே போல் நம் உடலிலும் பஞ்சபூதங்கள் ஒன்றை ஒன்று ஈர்த்து செயல்படுகின்றன. பஞ்சபூதங்கள் 25 கூறுகள் நம் உடல்ல இருக்குதான். 25 கூறுகள்ல காமம், குரோதம், மோகம், மதம், ஆச்சரியம் போன்றவை ஆகாயத்தின் கூறுகள்னு சொல்றாங்க. நம்முடைய செயல்களான இருத்தல், நடத்தல், படுத்தல், எழுதல், ஓடல் போன்ற செயல்கள்லாம் காற்றின் கூறுகளாக, பயம், தோம்பல், பசி, உறக்கம், உணர்ச்சி போன்ற உணர்ச்சிகள் நெருப்பின் கூறுகளாக, ரத்தம், உமிழ்நீர், கொழுப்பு, மஜ்ஜை, விந்துநாதம் போன்றவை நீரின் கூறுகளாகவும், எட்டி பொருளான தோல், நரம்பு, தசை, எலும்பு, ரோமங்கள் மண்ணின் கூறுகளாக நம் உடல்ல அமைந்து. இந்த பஞ்சபூத கூட்டாகி பூமியின் இயக்கம் இருக்கிறோ அந்த இயக்கத்திற்கு ஏற்பதான் சூரிய சந்திரன் தோன்றி இரவு பகலாகின்றார். அப்ப அதற்கேற்ப பூமியின் செயல்பாடும் உயிரினங்களின் செயல்பாடும் அமைச்சு. இதை முன்வைத்தே நம் உடல்ல சுவாசம் இடக்கலை பிங்கலை சூரியக்கலை சந்திரக்கலைன்னு சொல்லக்கூடிய சுவாசமும் மாறி மாறி, அப்படி பூமி 12 மணி நேரத்துக்கு ஒரு முறை இரவு பகல் மாறுவது போல் நம்முடனே சூரிய கலையும் சந்திர கலையும் சுவாசம் இருந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை மாறி மாறி செயல்படும். நம்மளே கவனிக்கலாம், நம்ம மூக்கு நேரம் கை கொண்டுட்டோம்னா சிலத்த நம்ம சுவாசம் வலதுபுறம் மூக்குல வரும், சில சமயம் இடதுபுற சுவாசம் மூக்கு வழியா சுவாசம் வந்து. அப்ப என்ன சூரிய சந்திர ஆற்றல் பூமியை இயக்குதோ அதே ஆற்றல் தான் மனித உடலையும் இயக்கும். அந்த கோள்களின் காந்த அலையும் கொஞ்ச பூதங்களின் காந்த அலையும் நம் உடல ரசாயன மாற்றங்கள் உருவாக காரணமாகும். பூமி என்பது நம் உடலாக அதாவது பிண்டமாக எடுத்துக்கொண்டோம்னா அப்ப பூமிக்கு தலை பகுதியால் இருப்பது எது? அதாவது அண்டமாக இருப்பது சூரிய குடும்பம்னு சொல்றாங்க. அதே போல மனித உடல்ல தலைப்பகுதி அண்டம், தலைக்கு கீழே உடல் பகுதி பிண்டம். எப்படி அண்டத்துல 7 கிரகங்கள் செயல்படுகிறதோ அதே போல உடலில் அண்டமாகி தலையில 7 துவாரங்கள் செயல்படுகின்றன. தலையில 2 கண்கள், 2 காது, 2 மூக்கு துவாரம், வாய் 1, ஆக 7 துவாரம். கிரகம் என்றாலே கிரகிக்கின்ற பொருள் தானே. கண் காட்சி கிரகிக்குது, வாய் சுவையை கிரகிக்குது. அதாவது கிரகிக்கின்ற தன்மை அனைத்து அண்டத்தில் உள்ளது போலவே பிண்டத்தில் நடைபெறுகிறது. பஞ்சேந்திரியம் மூலமாக பஞ்சபூதங்களின் தன்மை கிரகிக்கப்படுகின்றது. இதைத்தான் சொல்லிருக்காங்க, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பஞ்சபூதத்தின் திருவிளையாடல் ஆரம்பமாகி இருக்கு. அவரு சொல்வாங்க நோய்க்கான காரணங்கள், ரசாயன மாற்றத்திற்கான காரணங்கள்ல முதல்ல சொல்லப்படுவது கருவமைப்பு. அப்ப அந்த கருவமைப்பிலையும் கோள்களின் நிலைக்கேற்ப மாற்றங்கள் அமைகின்றன, தன்மைகள் அமைகின்றன. குழந்தையின் உடல் தன்மை, மனத்தன்மை, உயிர்த்தன்மை அமைகிறது. இப்ப இந்த பஞ்சபூத கூட்டம் நட்சத்திரங்கள் கோள்களும் நம் உடல்ல ஆதிக்கம் செலுத்துகின்றன. நம் உடலில் தோன்றும் நோய்களுக்கும் கோள்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் தொடர்பு உண்டு என்று வானசாஸ்திரம் சொல்லும்.
அஸ்வினி பரணி முதல் கொண்டு 77 நட்சத்திரங்கள் நம் உடலில் ஒவ்வொரு உறுப்புகளுடன் தம் இயக்கத்தை செலுத்துது. அஸ்வினின்னு எடுத்துக்கிட்டோம் உதாரணமா, அந்த அஸ்வினியுடைய ஆதிக்கம் நம் உடல்ல புறங்கால்ல இருக்கும். பரணி என்று எடுத்துக்கொண்டோம்னா நம்ம உள்ளங்கால்ல அதனுடைய ஆதிக்கம் இருக்கும். பூச நட்சத்திரம்னா நம்ம முகத்துல அதனுடைய ஆதிக்கம் இருக்கும். இப்ப ரேவதி நட்சத்திரம் சொன்னோம்னா நம்ம கணைக்காலில் அந்த நம்ம ரேவதி நட்சத்திரத்துடைய ஆதிக்கம் இருக்கும். இப்ப மனிதன் பிறக்கும் போதே நட்சத்திர மண்டலத்துல சந்திரன் இடம் எந்த நட்சத்திரத்து இருக்குதோ அதுவே அந்த மனிதனின் பிறந்த நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் நம்ம உறுப்புல எந்த உறுப்பில் ஆதிக்கம் கொண்டுள்ளதோ அந்த உறுப்பே மனிதனின் உயிர் உரையின் இடம்னு வானசாஸ்திரம் சொல்றோம். அதே போல கோள்களின் சுழற்சி முறை எடுத்துக்கொண்டாலும் மனித உறுப்புகள்ல கோள்களுடைய ஆதிக்கம் இருக்கு. உதாரணமா சூரியன் எடுத்துக்கொண்டா, நான் சூரியன் ஆதிக்கம் நம்ம உடல்ல வலது கண் இருதயம் நெற்றியில இருக்கும். அதே சூரிய ஆற்றல் குறையும் பொழுது கண் நோய் இருதய நோய் மூல நோய் ஏற்படும். சந்திரன் ஆதிக்கம் நம்ம உடல்ல மார்பு தோல் மூக்கு இடது கண் போன்ற உறுப்புகள் இருக்குது. சந்திரன் ஆற்றல் குறைய பெறும் பொழுது இறுதி கண் நோய் மலேரியா நோய் மனநோய் வேதி இதெல்லாம் ஏற்படுமா. இப்படி ஒவ்வொரு கோள்களுக்கும் அதில் ஆதிக்கம் பெற்ற உறுப்புகள் நம்ம உடல் இருக்குது. அந்த கோள்களின் ஆற்றல்கள் குறையும் பொழுது செவ்வாய் எடுத்துக்கொண்டா செவ்வாயுடைய ஆற்றல் குறையும் பொழுது தீக்காயங்கள் ஏற்படும். மஞ்சு அபாயம் சூடு உடல் உஷ்ணம் ரத்தம் தொடர்பான கோள் நோய்கள் ஏற்படும். இப்போ புதன் எடுத்துக்கொண்டோம்னா அது நம்ம உடல்ல உதடு கழுத்து நரம்புகள் விரல்கள் காது இங்கெல்லாம் ஆதிக்கம் கொண்டிருக்குது. அது புதனுடைய ஆற்றல் குறையும் பொழுதுதான் கழுத்து வலி வெண்குஷ்டம் மூளை காய்ச்சல் காது வலி இதெல்லாம் ஏற்படும். தனி கோள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நரம்பு தோல் நகம் ஈரல் மூட்டுக்கள்ல ஆதிக்கம். தனியுடைய ஆற்றல் குறையும் பொழுது வயிற்று வலி சளி யானைக்கால் பக்கவாதம் வலிப்பு நோய் ஏன் நீரிழிவு நோய் கூட சனியுடைய பாதிப்பால் தோன்றுறது சொல்றாங்க. அதே போல ராகி கேது எடுத்துக்கொண்டோம்னாக்கா உணவு குழாய் முழங்கால் சித்த நீர்ப்பை ஹீமோக்ளோபின் இதுக்கெல்லாம் காரணமாக அமைது. இதனை ஆற்றல் குறையும் பொழுதுதான் புற்றுநோய் இறைப்பு விஷக்கடி அஜீரணம் கர்ப்பப்பை கோளாறு இதெல்லாம் தோன்றுது. அப்போ கோள்களில் சுழற்சியும் மனித வாழ்ந்து மறையும் வரைக்கும் இந்த பஞ்சபூதங்கள் தான் நம்மை ஆட்கொள்கின்றன. சொல்லுவாங்க விவிலியத்துல கடவுள் நிலத்தில் மண்ணால் மனிதனை உருவாக்கினான். இப்ப மனிதன் உருவாக மண் காரணமாக அமைந்திருக்குது. நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்று மண்ணிலிருந்து பிறந்து வந்த மனிதன் மீண்டும் மண்ணுக்கே திரும்ப வேண்டும் என்ற கருத்து அங்கு தெரிவிப்பது. அப்ப உயிரினங்கள் தோன்றிய மண் முதலாவதாகவும் தோன்றி அந்த உயிர் வாழ்வதற்கு காசு இரண்டாவதாகவும் உருவாக்கப்பட்டன என்று விதிவிலக்கு. இப்போ பஞ்சபோதனம் ஒன்றான காற்று மனித உடலில் சுவாசமா செயல்படுது. சுவாசத்தை வெளியேற்றும் போது நாம் ஒவ்வொரு முறையும் இறக்கிறோம். உள்ளே மூச்சு எடுக்கும் பொழுது மீண்டும் உயிர் பெறுகிறோம் சொல்றாங்க. உத்தரத்தை கேட்டாங்களாம் ஒரு மனிதனின் ஆயுட்காலம் எவ்வளவு. அவருக்கு அவர் சொன்ன பதில் அடுத்த சுவாசம் மறை என்று சொல்றாரு. வெளியே போன சுவாசம் உள்ளே வந்தாதான் நிச்சயம். நீர் இன்றி அமையாது உள்ளதுன்னு சொல்லுவாங்க. தண்ணீரால தான் இந்த உலகம் உருவானது. நாகரிகம் தோன்ற இடம் ஆற்றங்கரை. நீரே தான் உணவாகவும் உணவை ஆக்குவதற்கு பயன்படுகின்ற பூதமாகவும் நீர் இருக்கு. அதே பார்த்தீங்கன்னா பழங்காலத்துல எல்லா மதங்களும் நெருப்பையும் சூரியனையும் சுற்றி தான் வளர்ந்தன. நெருப்பு இல்லாம எந்த சடங்குமே இல்லை. நெருப்பு மட்டுமே மேல் நோக்கி செல்லும் ஏற்றத்தின் குறியீடாக இருந்தது. நெருப்பை தவிர எந்த பொருளுமே புவியீர்ப்பு விசையில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதில்லை. புவியீர்ப்பு விசையை எதிர்த்து மேல் நோக்கி செல்லும் தன்மை நெருப்புக்கு மட்டுமே உண்டு. அதனால்தான் ஞானிகளும் சித்தர்களும் தம் உடல்ல மூலாதாரத்தில் உறங்குகின்ற அந்த சிறு நெருப்பான குண்டலினி சக்தியை பிராணாயாமத்தால் சூடேற்றி பெரும் நெருப்பாக்கி தலையில் அந்த நெருப்பை கொண்டு சேர்த்தாங்க. அதன் மூலமாக புவியீர்ப்பு விசையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டாங்க. அப்படி விடுபடாத ஆன்மாக்கள் தான் மீண்டும் பிறப்பெடுக்கும் என்று நம்பினாங்க.
உடலை விட்டு உயிர் நீங்கிய பிறகு உடலை எரிச்சு என்ன பண்றாங்க, அந்த சாம்பலை கொண்டு கடல்ல கலக்கிறோம். அப்படி கடல்ல கலக்கப்பட்ட அந்த சாம்பல் கலந்த நீர் நீராவியாக மாறி மீண்டும் மழையாக பொழிவது பஞ்சபூதங்களின் மறுசுழற்சி முறை தத்துவமாக கருதப்படுது. பஞ்சபூதங்கள் இல்லாத இடமே இல்லை. எந்த இடத்துல அந்த ஆற்றல்கள் இல்லையோ அங்கு உயிரினங்கள் வாழ முடியாத சூழ்நிலை உருவாகுது. அப்போ பஞ்சபூதங்கள் ஒரே அளவு இருந்தாலும் அங்கு உயிர் உருவாகாது. பஞ்சபூத ஆற்றல் இல்லாத இடத்திலும் உயிரினங்கள், பஞ்சபூதங்கள் ஒரே அளவில் இருந்தாலும் அங்கு உயிர் உருவாகாது. அப்போ உலகத்தை ஆக்கவும் அழிக்கவும் பஞ்சபூத சக்தியால் மட்டும்தான். அப்ப அந்த ஆற்றலை, அந்த பஞ்சபூத ஆற்றலை எந்த அளவுக்கு நாம் நம் உடலுக்குள் திணிவுபடுத்திக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அவற்றை நாம் தன்மயப்படுத்த முடியும். வள்ளலார் நம்மளுக்கு நமக்கெல்லாம் தெரியும், போன்ற நூற்றாண்டில் சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த மகான். அவர் எழுதிய ஒரு நூல் திருவருட்பா. அந்த திருவருட்பாவை எதிர்த்து அவருக்கு எதிரா வழக்கு போட்டாங்க. விசாரணை கோர்ட்டுக்கு வந்துச்சு. வள்ளலாரும் கோர்ட்டுக்கு வர்றார். அவரை பார்த்த பொதுமக்கள், வழக்கறிஞர்கள், நீதிபதி உட்பட எல்லாருமே எழுந்து நின்று அவரை பார்த்து வணங்கினாங்க. அவருக்கு எதிராக வழக்கு போட்டவங்களும் எழுந்து நின்று வணங்கி மரியாதை செய்தாங்க. நீதிபதி இதை சுட்டி காட்டிதான் இந்த வழக்கை தள்ளுபடி செய்தார். அதாவது அவர் அவரை எதிர்த்து வழக்கு போட்டவர்களும் எழுந்தின்று மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு சிறப்பான உயர்ந்த நிலையில், மரியாதைக்குரிய நிலையில் இருக்கக்கூடிய வள்ளலாரின் பாடல்களுக்கு திருவருட்பா என்று பெயர் வைத்தது பொருத்தம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளித்தார். வள்ளலாருடைய அந்த கருணையும் அவருடைய அது முகத்திற்கு அந்த பொலிவையும் பார்த்த நீதிபதி அவர்பால் ஈர்க்கப்பட்டு அவர்கிட்ட கேட்கிறாரு, தனக்கு நல்வழி காட்டும்படி வேண்டி நிற்கிறார். வள்ளலாரும் நீதிபதியின் மேசை மேல இருந்த இந்த மர சுத்தியல், நமக்கு தெரியுங்களா, தப்பு டப்புன்னு தட்டிட்டு இருப்பாங்க பாருங்க, அந்த மர சுத்தியலை எடுத்து அந்த இடது கையில வைத்துக்கிட்டு வலது கையால அது தடவி கொடுத்தாரு. சிறிது நேரம் கழித்து அந்த சுத்தியில அந்த நீதிபதியிடம் கொடுத்து, இதை உங்க அறையில போய் தனியாக அமர்ந்து பாருங்கள் என்று சொல்லிட்டு அவர் வெளியே சென்றிட்டார். இப்ப மர சுத்தியில தொட்ட உடனே நீதிபதிக்கு ஒரு ஆனந்த அதிர்வு உடலுக்குள் பெறுவது உணர்ந்தார். தன் அறைக்கு வேகமா சென்று அந்த மர சுத்தியலை உற்று பார்த்தாரு. அவர் கண்களை அவரால் நம்பவே முடியல. அந்த மர சுத்தியல் முழுக்க முழுக்க தங்கத்தாலான சுத்தியலாக மாறிடுச்சு. அவர் கண்களை கண்ணீர் தார தாரையா வழி. ஒளியை எழுப்ப பயன்படுத்திய மர சுத்தியல் அவர் உள்ளத்தின் ஒளியை அறிவிக்கும் ஆலய மணியாக மாறியது. இல்ல, இப்ப மரத்துக்கும் தங்கத்திற்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே பஞ்சபூத கூட்டு தான். ஒரு பொருளில் உள்ள பஞ்சபூத சக்திகளின் விகிதாச்சாரம் அதை பொறுத்துதான் அந்த பொருளின் தன்மைகள் நிர்ணயிக்குது. இப்ப வள்ளலார் பஞ்சபூதங்களை தன்மையப்படுத்தி இருக்கிறார். தன்மையப்படுத்தியவர் அவர் செய்கின்ற அந்த பிரதிஷ்ட முத்திரையே பஞ்சபூத பிரதிஷ்ட முத்திரைன்னு சொல்லுவாங்க. அவர் எப்போதும் லயத்து இருப்பாரு. தன் கையை விரித்து மர சுத்தியில் தொட்டாரு, அது தங்க சுத்தியெல்லாம் மாறிடு. இன்று அந்த அழியா செல்வமாக அந்த நீதிபதியுடைய பரம்பரையில பாதுகாக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டவர்தான். அப்ப நம் உடலில் உள்ள பஞ்சபூதங்கள் எந்த அளவுக்கு நாம் தூய்மை செய்து நம் உடலை புனிதப்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு பஞ்சபூதங்கள் தன்வயப்படுத்தப்படும், நமக்கு வசமாகும் அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. இப்ப இந்த பஞ்சபூதங்களுக்கும் பஞ்ச லோகங்களுக்கும் தொடர்பு உண்டு. பஞ்ச லோகங்கள் தெரியும் நமக்கெல்லாம், தங்கம், வெள்ளி, செம்பு, இரும்பு, ஈயம். இந்த பஞ்ச லோகங்கள் பஞ்சபூதங்கள் ஆதிக்கம் பெற்றிருக்கின்றன. இப்ப தங்கம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது ஆகாய தத்துவம் கொண்டது, குருவின் ஆதிக்கம் அதுல இருக்கு. அதே போல வெள்ளி எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதுல நீர் தத்துவம், சுக்கிரனின் ஆதிக்கம் இருக்கும். செம்புல நெருப்பு தத்துவம், செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டிருக்கும். இரும்பு காற்று தத்துவம், பனியின் ஆதிக்கம் கொண்டிருக்கு.
ஈயத்துல நிலத்தத்துவம் கேதுவின் ஆதிக்கம். இப்ப இந்த உலகம் உள்பட பிரபஞ்சத்தை நம்ம அண்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த அண்டத்தில் உள்ள அனைத்துமே பிண்டத்தில் உள்ளது என்பது இயற்கை விதி. அப்படின்னா பஞ்சபூதங்களால் அமைந்துள்ள இந்த மனித உடல்ல உலகில் உள்ள தாவர பொருட்களின் தன்மை மட்டும் இல்லாமல் பஞ்சபூதத்தாலான பஞ்சபூதங்களின் பஞ்ச லோகங்களின் தன்மையும் நம் உடல்ல இருக்கு. அப்ப இந்த உலோகங்கள் நம் உடலை அண்டத்துடன் இணைக்கும் மாய வேலையை செய்கின்றன்னு சித்தர்கள்லாம் சொல்றாங்க. அந்த உலோகங்கள் காந்த ஈர்ப்பு சக்தி, அறிவாற்றல், ஆன்மீக சக்தி, புத்துணர்ச்சி, உடல்நலத்திற்கான ஊக்குவிப்பானாக இந்த உலோகங்கள் இருக்கின்றன. அதனால்தான் நம் முன்னோர்கள்லாம் தங்கள் உடல்ல எப்போதும் உலோகத்தன்மை இருக்கும்படி ஐம்பொன்னாலான ஆபரணங்களை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த உலோகங்களை அணிவதனால உலோகத்தில் இருக்கக்கூடிய சத்தாது சத்துக்கள்லாம் நம் உடலுக்கு ஈர்ப்பு தன்மையை கொண்டு இயங்கும் என்பது அறிவியல் ஒண்ணு. அதே போல் நம் முன்னோர்களும் சமைப்பதற்கு மண்பாண்டம், வெண்கல பாத்திரம், வெள்ளியம் பூசப்பட்ட பித்தளை பாத்திரங்களை தான் பயன்படுத்தி வந்தாங்க. பெண்களுக்கு திருமணமாக சீதனமாக வெள்ளி பாத்திரம், ஈய பாத்திரங்கள், செம்பு பாத்திரங்கள், வெள்ளி தங்க நகைகளை கொடுத்தாங்க. அப்ப பாரம்பரியத்திலேயே இந்த பஞ்சபூத பயன்பாடு, பஞ்சலோக பயன்பாடை கொண்டு வந்திருக்காங்க. கர்ப்பிணி பெண்ணிற்கு பாத்தீங்கன்னா செம்பு காப்பு, வெள்ளி காப்பு, தங்க காப்பு எல்லாம் போடுவாங்க. அப்ப குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அந்த பஞ்சபூத ஆற்றல் குழந்தைக்கு தேவை. அதே போல குழந்தை பிறந்த பிறகு காலில் வெள்ளி கொலுசு, செம்பு கொலுசு இதெல்லாம் போடுவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா பஞ்சபூதத்துடைய உடல், பஞ்சபூதங்கள் நம் உடல் மன அளவுல மட்டும் இல்லாம நாம வசிக்கும் இடத்திலையும் பஞ்சபூத தன்மை செயல்படுது. அந்த பஞ்சபூத தன்மையால் நன்மை தீமையும் உண்டு. இதுதான் வாஸ்துன்னு சொல்லுவாங்க. இடம் சொன்னா வாஸ்துன்னு சொல்லலாம். வாஸ்து என்பதே பஞ்சபூதங்களின் கூட்டு அமைப்பு. இப்ப பஞ்சபூதம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சிறப்பு இயல்பு, குணங்கள், திசைகள் உண்டு. இப்போ ஒரு வீட்டுல எட்டு திசையிலும் இந்த பஞ்சபூதங்களின் அமைப்புகள் சரியா இருந்தால் அந்த வீட்டுல ஆரோக்கியம் இருக்கும், அமைதி இருக்கும், எல்லா வளங்களும் இருக்கும், அஷ்டலட்சுமி குடியிருப்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதை பொறுத்துன்னா சூரியனை பூமி சுற்றும் திசை, காற்று வீசும் திசை, நீரின் ஓட்டம் இவற்றையெல்லாம் பொறுத்து சூக்குவமாக பஞ்சபூத அடிப்படையில தான் வீட்டு மனை கட்டிடம் இதெல்லாம் அமைப்பதற்காக முன்னோர்கள் ஒரு சாஸ்திரம் வகுத்தாங்க. அதுதான் வாஸ்து சாஸ்திரம். வீட்டின் நிலம் என்று எடுத்துக்கொண்டோம்னா அது தென்மேற்கு பகுதி தான் குறிக்கும். அங்க வீட்டு பகுதி உயர்ந்து இருக்கணும், மேடாக இருக்கணும், தென்மேற்கு பகுதி. அதே போல நீருக்கான பகுதி அந்த வீட்டின் வடகிழக்கு பகுதி. அங்க தண்ணி தேங்குவதற்குரிய ஏற்றபடி அந்த பகுதி தாழ்வா இருக்கணும். நம்ம சமைக்க பயன்படுத்தும் பகுதி தென்கிழக்கு பகுதி. சமையலர் அங்க இருந்து ஆரோக்கியமான உடல்நலம், ஆரோக்கியமான உணவு கிடைக்கும். அதன் காரணமாக ஆரோக்கியமான உடல்நலம் அமையும். காற்று மூலை என்பது வடமேற்கு பகுதி. ஒவ்வொரு மூலையும் ஒரு பூதத்தை, ஒரு பௌதிகத்தை குறிப்பிட்டு இருந்தாலும் ஒட்டுமொத்த கட்டிட அமைப்பை பொறுத்து வீட்டு பலன்கள் அமையும். இப்போ பஞ்சபூதங்கள் நம் வாழ்க்கை, நாம் தங்கியிருக்கும் இடத்தின் தன்மைகளும் பஞ்சபூதத்தால் நிர்ணயிக்கப்படும். அதே போல இந்த பஞ்சபூதங்களின் பிரதிநிதிகளாக நம் உடல் உறுப்புகள், குறிப்பா விரல்களையும் சொல்லலாம். நம் உடல்ல பஞ்சபூத ஆற்றல்கள் விரல்கள் சக்தி மையங்களாக செயல்படுதுன்னு சொல்றாங்க. கட்டை விரல்ல அக்னி நாதிக்கம், ஆள்காட்டி விரல்ல காத்தி நாதிக்கம், நடு விரல்ல விண்ணி நாதிக்கம், மோதிரை விரல்ல நிலத்தி நாதிக்கம், துண்டி விரல்ல நீரின். இந்த ஐந்து பூதங்களின் ஆற்றல்கள் நம் உடல்ல சம அளவுல இருக்கும் போதுதான், சம அளவில் இயங்கும் போதுதான் உடலும் மனதும் சமநிலை ஏற்படும். அந்த சமநிலையில வேறுபாடு ஏற்பட்டா நோயாக மாறும். இப்போ மண் தன்மை அதிகமாச்சுன்னா உடல்ல எடை அதிகமாகும். அதே மண் தன்மை குறைந்தா தசை எலும்பெல்லாம் வலிமை இழந்துடும். நீர் அதிகமாச்சுன்னா கை கால் முகத்துல வீக்கும். நீர் குறைந்தா சருமம், தோல் வறந்து போயிடும், வயதான தோற்றம் சீக்கிரம் வந்துடும். நெருப்பு அதிகமான உடல் வெப்பம் அதிகமாகும். நெருப்பு குறைந்தா ஹார்மோன் குறைபாடு,
வாயு மற்றும் ஆகாய தன்மை அதிகமானாலும் சரி குறைந்தாலும் உடல் மனம் சார்ந்த பிரச்சனைகள். அப்ப இந்த பஞ்சபூதங்களை சமன்படுத்தும் முறையாகத்தான் முத்திரைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த முத்திரை பயிற்சிகளை கொண்டு வந்திருக்காங்க. ஏ மகரிஷி நமக்கு கை பயிற்சியில விரல்கள் எல்லாம் குவித்து ஐந்து விரல் நுனிகளும் ஒன்றை ஒன்று சேர்த்து கொண்டு நம்ம சுழற்சி சொல்லியிருக்காரு. அப்படிதான் இந்த கைப்பற்றி செய்யும் பொழுது என்ன ஆகுது, ஐந்து விரல்களும் குவியும் பொழுது பஞ்சபூதங்கள் சமன் பெறுகின்றன. இதை சமான முத்திரை அல்லது இதை முகுல முத்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த சமான முத்திரை ஆகிய முகுல முத்திரம் செய்யும் பொழுது கைப்பற்றி சுத்த சுத்த உடலுக்குள் பஞ்சபூதங்கள் சமநிலைப்படுத்தப்பட்டு நோயில்லா நிலை ஏற்படும். அதே போல இந்த பஞ்சபூதங்களுக்கும் இதன் பருவ காலங்களுக்கும் தொடர்பு. நம் உடல் நலத்தில் அது ஒரு முக்கிய பங்காக அமையுது. அதிக வெயில், அதிக குளிர், மழை ஒன்று வந்தாலும் பாதிப்பு இருக்கு. இந்த பொதுவாக இந்த சூரியன் வருஷத்துல முதல் 6 மாசம் வடக்கு பகுதி நார்கோல் நோக்கி போகும். அதே போல அடுத்த 6 மாசம் தென் துருவத்தை நோக்கி போகும். இப்ப சூரியன் வட துருவத்தை நோக்கி அதாவது தை முதல் ஆணி வரைக்குமான ஜனவரில இருந்து ஜூலை வரைக்குமான அந்த 6 மாதங்கள் பயணிப்பதே உத்தராயணம் சொன்னாங்க. அந்த நாட்களை பாத்தீங்கன்னா வெப்பம் அதிகமா இருக்கும். ஏன்னா பூமி அந்த பூமியின் நிலப்பரப்புக்கு அருகில சூரியன் இருக்கும். அப்ப அந்த அங்கு வாழ் உயிரினங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாகும், உடல் பலம் அப்ப குறையுது. அதே சூரியன் அடுத்த 6 மாதங்கள் அது ஆதி முதல் மார்கழி வரை ஜூலைலிருந்து டிசம்பர் வகையான அந்த 6 மாதங்கள் தென்னுரு துருவத்தை நோக்கி பயணமாகும். இந்த தட்சிணாயனம்னு சொன்னாங்க. இந்த சமயத்துல சூரியன் பூமி நிலப்பரப்பை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கும். அப்ப விட்டு விலகி இருப்பதனால பூமி குளிர்ச்சி அடையுது, உயிரினங்கள் உடல் வலிமை பெறுகிறது. நமக்கு தெரியும் அமாவாசை பௌர்ணமியோட தன்மைகள். அந்த அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல என்னாகுது, 3 கோள்கள் நேர்கொண்டு சந்திக்கும் போது பிரபஞ்சத்தின் காந்த சக்தி அபரிமிதமாக தாக்கத்தை பூமியில ஏற்படுத்துது. அந்த நாட்கள் அப்பதான் காற்று மண்டலம் கொஞ்சம் கடினத்தன்மை அடையும். ஆரோக்கியமா இருப்பவர்களுக்கு கூட சோர்வு சுறுசுறுப்பு இல்லாத நிலை. நோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா கிராமத்துல அம்மாவை தாண்டினா பழைத்துக் கொள்ளலாம். ஏன்னா அந்த அம்மாசை அந்த கடின காற்றை இழுப்பதற்கு நுரையீரலுக்கு பலம் இருக்காது. ஆனா அது தாங்கும் மாற்றல் இருந்து நுரையீரலுக்கு இருந்தா நிச்சயமா அம்மாவை தாண்டிய பிறகு அவர்கள் பிழைத்துக் கொள்வாங்க. எப்படி பௌர்ணமி அன்னைக்கு சூரியன் என்ன, சூரியன் கிட்ட இருந்து சந்திரன் ஒளிய வாங்கி குளிர்வித்து ஒளி வீசும் சக்தியாக பூமி கிட்ட குளிர்ச்சி தருவதனால சந்திரனுக்கு நீருக்கு நெருங்கி தொடர்பு இருக்கு. இதன் காரணமா ஒரு வித காந்த சக்தி ஏற்பட்டு தண்ணீர் அலையாக பொங்கி எழுது. அன்னைக்கு இந்த தியானம் செய்வதனால அம்மாசை பௌர்ணமி நாட்கள்ல குறிப்பா பௌர்ணமியிடம் தியானம் செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா சிந்தனை மனம் ஒருமுகப்படுத்தப்படும் பொழுது அந்த நிலவின் கதிர்கள் மேல இருந்து தலை வழியாக ஊடுருவி பாய்ந்து நம் உடல் மனம் மேன்மை அடையும். அதே உடல் மனம் பாதிப்பு ஏற்பட்டிருந்தா எதிர்மறை விளைவுகளும் ஏற்படும். உலகத்துல உயிரினங்களுக்கும் உயிரினங்களின் பிறப்பிற்கும் பஞ்சபூதத்திற்கும் தொடர்பு உண்டு சொல்றாங்க. பிறப்பு அப்படின்னு சொல்லும் போது 4 வகை பிறப்பு, 5 வகை பிறப்பு சொல்றாங்க. இது 4 வகை பிறப்புக்கு பேர் வச்சிருக்காங்க. உத்வீஜம், தராயுஜம், ஸ்வேதஜம், அண்டஜம். உத்வீஜம்ன்றது மண்ணில இருந்து பிறக்கின்ற புல் பூண்டு செடி கொடி இவைகள், அது ஓரறிவு உயிரினங்கள். ரெண்டாவது தராயுஜம் அப்படின்றது தண்ணீர் பொருள்கள் இருந்து உண்டாகின்ற அதாவது உயிரை உண்டாக்கின்ற நீர் வடிவ ஆற்றல் பொருளான ஆதார பொருளான விந்து நாதம் மூலம் தோன்றும் சிறப்பு. மனிதர்கள் ஆடு மாடு போன்று கருப்பை வழியாக தோன்றும் உயிரினங்கள். இது 5வது 6வது அறிவு கொண்ட உயிரினங்களை குறிக்கும். 3வது பிறப்பு ஸ்வேதாஜம், நெருப்பு பிறவிகள் சொல்லுவாங்க. அதாவது வியர்வையின் உஷ்ணத்துல இருந்து தோன்றுவது. 2 அறிவு கொண்ட ஈ பேன் புழு போன்றவை. 4வது பிறப்பு அண்டஜம், காற்றை ஆதாரமாக கொண்டு உருவான முட்டையிலிருந்து பிறக்கின்ற பல்லி ஓனான் பாம்பு பறவை போன்ற
மூன்றாம் அறிவு நான்காம் அறிவு கொண்ட உயிரினங்கள். ஐந்தாவது பிறப்புன்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க, அதுதான் மகான்களின் சித்தத்திலிருந்து தோன்றது. மூலாதாரத்துல மையம் கொண்டிருக்கின்ற உயிர் சக்தியை மேலே ஏற்றி செய்யும் யோக நெறி. இந்த யோக நெறியைதான் மகரிஷி சொல்றாங்க, நமக்கு ஆக்கிரீச்சை கொடுக்கும் பொழுது இரு பிறப்பாளன் ஆகிறோம் சொல்றாங்க. உயிர் சக்தி இடமாற்றப்படும் பொழுது மறுபிறவி இன்னொரு பிறப்பு ஏற்படுகிறது, நமக்கு இரு பிறப்பு கிடைக்கிறதுன்னு சொல்றது. இதுதான் பிறவி பெருங்குதல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் வள்ளுவர். ஓரிரு உயிரிலிருந்து படிப்படியா உயர்ந்து உயர்ந்து ஐந்தாவது பிறப்பினையும் தாண்டி செல்வதுதான் கடலுக்கு கடப்பதற்கு, அந்த கடலை கடப்பதற்கு சமமாக சொன்னாங்க. பிறவி பெருங்கடலை கடக்கும் நிலைன்னு சொன்னாங்க. மனித இறுதி காலம் ஊழி காலம் சொல்லுவாங்க. ஊழின்னா அழிவு. மனித உடம்பின் முடிவானது பேரண்டமாகிய இந்த வெளி உலகத்தை போன்றே அமைகிறான். வானத்தை காற்று மூடுது, காற்று நெருப்பை எரிய வைக்குது, தண்ணீரோ அந்த நெருப்பை அணைக்குது, அந்த தண்ணீரை மண் விழுங்கி விடுது. இப்படி ஒன்றை ஒன்று விழுங்கக்கூடிய தன்மை படைத்த ஐந்தும் ஒன்றை ஒன்று விழுங்காமல் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டு இருப்பதற்கு உயிர் என்ற ஆகாயம் தான். உயிர் என்ற ஆகாயம் இருக்கும் வரைக்கும் உயிர் கட்டி உடலை உயிர் கட்டி காக்குது. அப்ப பஞ்சபூதங்களின் பிரதிநிதியாக மனித உடல் விளங்குது. நமக்குள்ள இருந்து இயக்கும் சக்தியாக இருக்க பஞ்சபூத ஆற்றலை பெருக்கிக் கொள்வதன் மூலமாக அண்டத்தில் உள்ள பஞ்சபூதங்கள் நாம தன்வயப்படுத்த முடியும். இந்த பஞ்சபூதங்கள் எப்படி நம்ம தன்வயப்படுத்தலாம்? பஞ்சபூதங்கள்ல ஆட்சிவிக்கப்படும் பொம்மை என்று நம்ம உடலை குறிப்பிடலாம். உடலின் கூட்டமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் அதுல 72% இருக்கு, நிலம் 12%, காற்று 6%, 6%, நெருப்பு 4%, மீறி 6% ஆகாயம், எல்லாம் கலந்து இந்த உடல் உருவாகி இருக்கு. இப்ப நீரின் மேல் நம்ம அதிக கவனம் எடுத்துமா? ஏன்னா 72% நீர் இருக்கு. அப்ப நம்ம குடிக்கிற நீர்ல வேப்பிலை துளசி இதெல்லாம் போட்டுக்கலாம். செம்பு பாத்திரத்துல தண்ணீரை ஊற்றி வைத்து குடிக்கலாம். செம்புக்கு நீரின் குணமாற்றம் செய்யும் தன்மை இருக்கு. அது நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. அதே இப்ப நிலம் எடுத்துக்கணும், நம்ம சாப்பிடும் உணவு யாரால் செய்யப்பட்டது, அதை நம்ம உட்கொள்ளும் முறை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பொதுவா பாத்தீங்கன்னா முக இன்னைக்கு பார்த்தா மார்க்கெட்ல முக அழகு ரொம்ப சிறப்பாகணும், அதுக்கு நிறைய கிரீம்கள்லாம் விளம்பரம் செய்யப்பட்டு வருது. அதே போல உடற்பயிற்சி செய்யாம நொறுக்கு தீனி விடாம உடல் எடை குறையும் சொல்லி நிறைய மாத்திரைகள் களிம்புலாம் இன்னைக்கும் மார்க்கெட்டில் விற்கப்பட்டு வருது. இதெல்லாம் எந்த அளவுக்கு பயன் கொடுக்கும்? ஆனா நிச்சயம் இந்த பஞ்சபூதங்கள் இந்த பிரபஞ்ச சக்தியிலிருந்து இதெல்லாம் நாம பெற முடியும். பிரபஞ்ச சக்தியிலிருந்து நமக்கு தேவையான பஞ்சபூத சக்தியை வாங்கி உடனே நாம புத்துணர்ச்சி வைத்துக் கொள்ள முடியும். நம்ம தோலுக்கடியில பாத்தீங்கன்னா நுண்ணிய நரம்புகள் செல்லும் பாதை இருக்குது, அதை உயிர் சக்தி பாதைன்னு சொல்லுவாங்க. இதன் வழியாகத்தான் பஞ்சபூத சக்தி ஊடுருவி சென்று உறுப்புகளை சேரும். நம்ம உடல்ல ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு நேரத்துல மட்டுமே அந்த பஞ்சபூத சக்தி சேரும். உதாரணம் நுரையீரல் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நுரையீரல்ல அதிகாலை 3-5 வரைக்கும் பஞ்சபூத சக்தி உடலுக்கும் நுரையீரலுக்கு செல்லும் நேரம். அந்த நேரத்துல பார்த்து சொல்லுவாங்க எக்ஸசைஸ் பண்ணலாம், வாக்கிங் போகலாம், பிராணாயாமம் செய்யலாம். அந்த நேரத்துல நுரையீரலுக்கு தேவையான அந்த பிரபஞ்ச சக்தி ஈர்க்கப்படும். அதே போல மண்ணீரலுக்கு காலை 9-11 வரையான நேரம். இப்படி ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் பிரபஞ்ச சக்தி ஈர்க்கும் நேரமாக. இப்ப நம்ம சாப்பிட ஒன்றும் டைஜஷன் ஆகுது, அந்த டைஜஷன் ஆகிற வேலையை வயிறு மட்டும் சேருதுல, வாயில ஆரம்பித்து முடியுது. இப்போ வாயில நுண் அந்த உமிழ் நீர்கள்லாம் அந்த டைஜஷனுக்கு துணை செய்யும். அந்த உமிழ் இருக்கக்கூடிய அந்த நுண் உயிர்கள் எல்லாமே உணவுல கலந்து செரிமான வேலை செய்யும். நம்ம நாக்கிலையும் பஞ்சபூதங்கள் இருக்கு. இதனால மிக நிதானமா நாக்கில் எல்லா பகுதியிலையும் உணவு படும்படி மென்று சாப்பிடணும்னு சொல்றாங்க. ஒவ்வொரு பஞ்சபூதமும் ஒரு சுவையோடு தொடர்புடையது. நெருப்புன்னு எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கசப்பு சுவை, மண்ணுக்கு இனிப்பு சுவை, காற்றுக்கு துவர்ப்பு சுவை,
காற்றுக்கு துவர்ப்பு மற்றும் கார சுவை, நீருக்கு உப்பு சுவை, ஆகாயத்துக்கு புளிப்பு சுவை, இப்படி தொடர்பு கொண்டிருக்கு. இப்ப இந்த பஞ்சபூத சக்திகளை நம் உடலானது வெளியிலிருந்து சிறிதளவு பெற்றுக் கொண்டது. ஆனா பெரும்பான்மையான பிரபஞ்ச சக்தி பஞ்சபூத சக்தி நம் உடல் சுயமாகவே உற்பத்தி செய்து கொள்கின்றான். நம் உண்ணும் உணவு அந்த ஆறு சுவைகளும் பஞ்சபூத சக்திகளாக அந்த பஞ்சபூத சக்திகளை உற்பத்தி செய்ய உதவி. இந்த ஆறு சுவைகள் உடலுக்கு மிகவும் அவசியம். உடல்ல பஞ்சபூத சக்திகள் சமநிலை இருக்க வேண்டும்னா எந்த சுவையை நம்ம உடல்ல ஒதுக்க கூடாது, உணவுல ஒதுக்க கூடாது. உடல் சுயமாக உற்பத்தி செய்யும் பஞ்சபூத சக்தியின் அளவு குறைந்தா அந்த சுவை தொடர்பான உறுப்புக்கு அந்த உறுப்புகளை போய் கழிவு தேங்கிடும். எந்த சுவையை நம்ம தவிர்க்கிறோமோ, சில பேருக்கு கசப்பு சுவையை தவிர்க்கிறோமோ, அது போல அந்த சுவைகளை தவிர்க்கும் போது அந்த சுவை தொடர்பான உறுப்புகள்ல கழிவு தேங்கிடும். உடல் உறுப்பு பலகீனமாகும், நோய்கள் உருவாக வாய்ப்புகள் அதிகம். பொதுவாக இயற்கையான பழங்கள் காய்கறிகள் தானியங்கள்ல தான் ஆறு சுவைகளும் இருக்கும். நம்ம வாழைப்பழம் அப்படி எடுத்துட்டோம்னா நமக்கு தெரியும் வாழைப்பழம் இனிப்பு சுவைன்னு. ஆனால் அந்த வாழைப்பழத்துல மற்ற சுவைகளான புளிப்பு, கசப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, காரம் என எல்லா சுவையும் மறைவாக இருக்கும். அப்ப இயற்கை உணவில மட்டும்தான் பஞ்சபூத சக்திகள் அங்க உடல் உணவு உற்பத்திக்கு, அதாவது உணவை உற்பத்தி செய்து நம்ம சாப்பிடுறோம், அந்த உணவால மட்டுமே பஞ்சபூத உற்பத்தி சக்திகளை நம்மால உருவாக்கி கொள்ள முடியும். வயிறு பிரபஞ்ச சக்தியிலிருந்து சக்தியை காலை 7 to 9 வரைக்கும் பெறுதுன்னு சொன்னா, அப்ப 7 to 7:30 நம்ம உணவு முடிச்சுக்கணும். 15 நிமிஷம் கழிச்சு தண்ணி குடிக்கலாம். அதுக்கப்புறம் 9 to 11 வரைக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாதான். ஏன்னா அந்த நேரம் மண்ணீரில் அந்த பஞ்சபூத சக்தியை உள்வாங்குற நேரம். பிரபஞ்ச சக்தியை முழுமையாக கிடைக்கணும்னா அந்த நேரத்தை சாப்பிடக்கூடாது. ஏன்னா மண்ணீரல் மண்ணை சார்ந்தது. மண்ணீரல் தான் பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கி உடல்ல சேமித்து நம் உடல்ல இருக்கிற நச்சுக்கள் முழுமையாக வெளியேற காரணமாகும். அப்ப நச்சுக்கள் வெளியேறிய பிறகு நம்ம தோல் அதற்குரிய மினுமினுப்பையும் அழகையும் பெறும். இந்த உணவு முறையை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ண வந்தோம்னாலே 6 months நம்ம உடல்ல நல்ல மாற்றங்கள். அப்ப எந்த விதமான தோலை சிவப்பாக்கிற முகத்தை உடலை சிவப்பாக்கும் கிரீம்கள் அழகு கிரீம்கள் நமக்கு தேவையே இல்லை. அப்ப அது போல பாத்தீங்கன்னா இந்த நெருப்பு அப்படின்னு பார்க்கும்போது தினமும் சூரிய வெளிச்சம் படும் மாதிரி பாத்துக்கலாம். வெளியே பீச்சு, பூங்கா, ஏரிக்கரை போன்ற இடங்கள்லாம் நம்ம சுத்தமான காற்றை பெறலாம். பிராணாயம் போன்ற பயிற்சிகள் மூலமாக சுவாசத்தை சீரமைக்கலாம். இந்த 4 கூறு சரியா இருந்தாலே ஆகாய கூறு சரியா இருக்கும். மகரி சொல்லுவாங்க நோய்க்கான காரணங்கள்னு ஒரு 6 காரணங்கள் சொல்லுவாங்க. பாருங்க அந்த 6 காரணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கரு அமைப்பு, உணவு, எண்ணம், செய்து, ககனத்தில் கோள்க நிலை, இயற்கையின் சந்தர்ப்ப மோதல் அப்படின்னாங்க. இப்ப இதுல இந்த கோள்களின் நிலைகள் அது நம் உடல் ரசாயன மாற்றத்திற்கு முக்கிய பங்கு வகிக்குது. அப்ப இந்த ரசாயன மாற்றத்துக்கே உலக சமாதான பாடல் 22வது பாடல சொல்லுவாங்க, கருவமைப்பு, உணவு வகை, எண்ணம், செய்கை, ககனத்தில் கோள்கள் நிலை, சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல் எல்லாம் வாழும் உயிர்களுக்கு ரசாயன மாற்றங்கள் தரும் மற்றும் தரமொக்க இன்ப துன்பம் தகுந்த அளவாம். அப்ப இந்த ரசாயன மாற்றத்திற்கு ஏற்ப நம்ம ரத்த ஓட்டத்திலையும் அளவும் தரமும் மாறுது. நம்ம உடல ஜீவகாந்தத்திலும் அளவும் தரவும் தரமும் அளவும் மாறுது. இப்ப இந்த மாற்றங்களை நம்ம அறிவுக்கும் உடலுக்கும் இன்பமோ துன்பமோ விளையும். இந்த ரசாயன மாற்ற சக்திகள்ல எதுல ஒரு வேகம் ஏற்பட்டாலோ, மாறுபாடு ஏற்பட்டாலோ, ரத்த ஓட்டத்துல சின்ன தடையோ குழப்பம் ஏற்பட அது நோயாக மாறுது. இந்த நோயை அதிகரித்தா மரணம் வரைக்கும் காரணமாக அமைகிறது. பொதுவாக 40 வருஷத்துக்கு முன்னால குடித்தண்ணீர் விலைக்கு வாங்குற நிலை ஏற்படும் அப்படின்னு சொன்னா யாருமே நம்பல, எல்லாருமே சிரிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அதை காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். 2000 ஆண்டுகள்ல காற்றை விலை கொடுத்து வாங்க போறோம்னு சொல்லும் பொழுது சிரிக்க முடியல, எல்லாரும் பயப்பட்டோம். நம்ம காசு இப்படி ஆயிடுச்சு,
நம்ம பிள்ளைகள் பேர பிள்ளைகள் காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு பயந்து. ஏன்னா நம்ம தொழில் முறையில மாற்றங்கள், கலாச்சார மாற்றம், உணவு பழக்கம், பண்பாடு எல்லாமே இயற்கைக்கு மாறுபட்டு போய் அப்படி போயிட்டே இருக்கிற மாறுபாடான வாழ்க்கை முறையில. இயற்கையும் சுனாமி, சூறாவளி, பெருவெள்ளம், பூகம்பம், வறட்சி இப்படி எல்லாம் புரட்சி புரட்சி செய்து காட்டிட்டு தான் இருக்குது. பலவிதமான நோய்களும் தாக்கம் அதிகமாயிட்டே வருது. உலகத்தையே மாற்றினால்தான் நாமெல்லாம் மாறுவோம் என்று இயற்கை நினைச்சது. கண்ணுக்கு தெரியாத கிருமியின் மூலமா அது நமக்கு பாடமும் புகட்டிட்டு இருக்கு. உலகம் பஞ்சபூதங்களை உள்ளடக்கியது. அதுல இந்த நிலம் பூமி தாயின் வயிறாக, நீர் திருநீரகமாக, காற்று நுரையீரலாக, நெருப்பை இருதயமாக, ஆகாயத்தை கல்லீரலாக இருப்பதால பூமிக்கு உயிர் துடிப்பு உண்டு. பல சிறு திரைப்படங்கள் பார்த்து சொல்லுவாங்க, காற்றுக்கு என்ன வேலி, கடலுக்கு என்ன மோடி. காற்றுக்கு வேலி போட முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா இன்னைக்கு காற்றுக்கும் கடை போட்டுட்டோம். நம்ம சுவாசிக்க சுத்தமான பிராணவாயு இல்லை. நம்ம வெளியிடுற மூச்சு காற்று கரிமல வாயு, இது கார்பனாக மாறி காற்றை கலந்து விடுது. இப்ப மரங்கள் தான் அது வெளியிடுற ஆக்சிஜனை வெளியிட்டு இந்த காற்றை தூய்மைப்படுத்தி நாம் ஆரோக்கியமாக வாழ வழிவகுக்குது. அதனாலதான் முன்னோர்கள்லாம் மரங்களை தெய்வமா வழிபட்டாங்க. சிவனுக்கு வில்வ மரம், பெருமாளுக்கு துளசி, அம்மனுக்கு வேப்பிலை, விநாயகருக்கு அருகம்புல், பிரம்மனுக்கு அத்தி இலையெல்லாம் வச்சு வழிபட்டு மரம் வளர்ப்பின் முக்கியத்துவத்தை சொன்னாங்க. இன்னைக்கு மரங்கள் எல்லாம் அழிச்சிட்டோம், விளைவு சுற்றுச்சூழல் சேர்த்து பஞ்சபூதங்கள் பாதிக்கப்பட்டு நம்முடனின் பஞ்சபூதங்களும் பாதிக்கும். இன்னைக்கு உலகில் பரவிட்டு இந்த நோய் தொற்றுக்கும் காற்றுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? உயிர் வாழ தேவையான ஆக்சிஜன் 21% காற்றையும் போது நாம் கிரகித்து மூச்சு காற்று உள்ளே எடுக்கிறோம். உடல் இயக்கத்துக்கு தேவையான ஆக்சிஜனை நுரையீரல்கள் தன் காற்று பயில சேமித்து வைக்குது. அப்புறம் ரத்தத்துல கலந்து மூளைக்கு கொண்டு சென்று உடல் சீராக இயங்க உதவுது. அப்ப அந்த ஆக்சிஜன் குறைபாடு ஏற்பட்டா மூளை செயலிழப்பு, பக்கவாதம், மூச்சரிப்பு போன்ற உண்டு. அப்ப பூமி தாய் நுரையீரலே மரங்கள் தான். மரங்கள் இருந்தால்தான் நாம சுவாசிக்க முடியும், நுரையீரல் இயங்கும். இந்த புகை, வாகன புகை, தொழிற்சாலை புகை, காடுகள் எரிப்பதால் வரக்கூடிய புகை, இதெல்லாம் தோன்றது கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு கார்பன் துகள்களாக மாறி கடல், ஏரி, ஆறு போன்ற நீர்நிலைகளை கலந்து அமிலமாக மாறும். இந்த கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சும் தன்மை செயலை மரங்கள் தான் செய்யுது. அப்ப இந்த மரங்கள் அழிவதால் காற்று மாசாது. முதல்ல நீர் மாசாகுது, காற்று மாசாகி போகுது. தற்போது பார்த்தீங்கன்னா அமெரிக்க கண்டமே இந்த நோய் கொரோனா பிரிவு தவிச்சுட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா அந்த அமேசான் காட்டுச்சு. அமேசான் காடு உலகத்திலேயே மிகப்பெரிய மழை காடு, பல்லாயிரக்கணக்கான உயிரினங்களின் புகழ் இடம். அது உலகத்திற்கு தேவையான 20% ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும் அதுதான். அதே போல் உலகத்திற்கு 5% கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சி கொள்வது அந்த மரங்கள் தான். அப்ப அங்க ஏற்பட்ட இந்த காட்டு தீ, அந்த தீயின் புகை மீத்தேன் வாயுவா மாறி தீ அணைக்க முடியல. நச்சு துகள்கள்லாம் காட்டுல பரவி இருப்பதுனால அமெரிக்கா, பிரேசில், கொலம்பியா போன்ற நாடுகளை வசிக்கின்ற மக்களுக்கு நுரையீரல் பாதிப்பு. அப்ப ஏற்கனவே காட்டில் இருக்கிறதுக்கு அந்த காட்டு தீ நச்சு எல்லாம் மூச்சு காற்று வழியா உள்ளே போய் நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பாதிப்படைந்த நுரையீரல்கள் தான் இந்த நோய் வைரஸ் உடைய இருப்பிடமாக மாறுது. அதனாலதான் அந்த தாக்கம் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பூமி வெப்பமயம், வளிமண்டலத்துல ஓசோன் ஓட்டை, பனிமலை உருகிறது, காற்றழுத்த தாழ்வு நிலை, இது எல்லாமே காரணங்கள். இதன் காரணமாக பல நோய்கள். உணவில்லாம பல நாள் இருக்கலாம், நீர் இல்லாம சில நாள் இருக்க முடியும், மூச்சு விடாம ஒரு சில நிமிடமும் இருக்க முடியும். அப்ப நம் நுரையீரலை பாதுகாத்துக் கொள்ளணும்னா நம் பூமி தாய் நுரையீரல்களாகிய மரங்களை வளர்க்கணும், பாதுகாக்கணும். எங்கு இயற்கைக்கு பஞ்சபூதங்களுக்கு முரண்படுறோமோ அங்கு பஞ்சபூதங்கள் பாதிக்கப்பட்டு நாமும் பாதிக்கப்படுகிறோம். எல்லாத்தையும் சிறந்த தீர்வு பார்க்கும்போது மகளிர் சொல்றது பஞ்சபூத நவக்கிரகத்தவம். இயற்கைக்கு முரண்படாது வாழ்கின்ற வாழ்க்கை நெறியை நாம் பின்பற்றுகிறோம். அதே சமயத்துல அந்த பஞ்சபூதங்களின் பெருமையை உணர்ந்து கொள்வோம், பஞ்சபூதங்களின் பெருமையை உணர்ந்து போற்றுவோம்.
அதனோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுவோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் பஞ்சபூதங்களின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். அந்த உற்பத்தி ரகசிய உணர்ந்து கொண்டால் மட்டுமே இயற்கைக்கு முரண்படாத வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். அந்த இயற்கையை நாம் புரிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். பஞ்சபூதங்களாலும் பஞ்சபூதத்தில் இருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களும் எல்லா இடங்களிலும் காப்பு பெறுவோம். பஞ்சபூதங்களை பயனுள்ள வகையில் பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ச்சி தான் இன்னைக்கு பல மடங்கு உயர்ந்து அதே அளவுல இன்னைக்கு பல அழிவுகளுக்கு காரணமாக இருக்குதுனாக்கா அப்ப அந்த இயற்கையை புரிந்து கொள்ளாத நிலை தான். அதான் மகத்து விஞ்ஞானமும் மெய்ஞானமும் சேர வேண்டும் சொல்வாங்க. அப்ப இந்த விஞ்ஞானம் மட்டும் வளர்ச்சி பெற்றிருக்கு, அதே அளவுக்கு மெய்ஞானம் வளர்ச்சி பெறாதனாலதான் இன்னைக்கு இயற்கை அழிவுகள் பஞ்சபூதங்களின் பாதிப்பு தாக்கத்திற்கு காரணமாக. அப்ப இந்த பஞ்சபூதங்களை நம்ம பயனுள்ள வகையில பயன்படுத்திக் கொள்ளத்தக்கோம். அப்படி பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே பஞ்சபூதங்களும் நாம் இணக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு நம் வாழும் வாழ்க்கை நெறி நம் வாழ்வியலில் நாம் இன்பமாக துன்பம் நீங்கி இயற்கைக்கு முரண்படாது வாழ்வோம் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களை நிறைவு செய்வோம். வாழ்க வளம்பு, வாழ்க வளம்பு.